விருதாச்சலம் தேமுதிக நிர்வாகி மற்றும் அவரது குடும்பத்தார் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த உ அகரம் கிராமத்தைச் சேர்ந்தவரும் கம்மாபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளருமான தங்க பொன் தனசேகரன் நேற்றிரவு மாற்றுக் கட்சியினரால் வீடு புகுந்து தாக்கப்பட்டார். மேலும் கம்மாபுரம் தேமுதிக ஒன்றிய கவுன்சிலராக உள்ள அவரது மனைவி சங்கீதா, அவரது தாயார் மற்றும் குடும்பத்தினரும் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளனர். இதில் படுகாயம் அடைந்த அனைவரும் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேமுதிகவினர் மீது மாற்றுக் கட்சியினர் தாக்குதல் நடத்தியது இந்த சம்பவம் கடும் கண்டனத்துக்கு உரியது என கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற இழிவான செயல்களில் யார் ஈடுபட்டாலும் அதனை தேசிய முற்போக்கு திராவிடம் கழகம் பொறுத்துக் கொள்ளாது என்றும் தேமுதிகவினர் மீது தாக்குதல் நடத்திய நபர்களை உடனடியாக கைது செய்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேப்டன் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளாா்.